அவர்களே, இப்போது நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்ற உன்னத நிகழ்வு இப்போது இந்த மண்டபத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளை எமது அம்பாறை மாவட்ட உதைப்பந்தாட்ட லீக்கிலே அங்க வகிக்கின்ற கழகங்களினுடைய உறுப்பினர்கள், நிர்வாக உறுப்பினர்கள், அம்பாறை மாவட்ட உதைப்பந்தாட்ட மத்தியஸ்தர் சபையினுடைய நிர்வாகிகள், உறுப்பினர்கள், கல்முனையில் உள்ள கிரிக்கெட் கழகங்களினுடைய தலைவர்கள், செயலாளர்கள், உதைப்பந்தாட்ட பிரியர்கள், ஊர் பிரமுகர்கள், அதே போன்று கல்விமான்கள், புத்திஜீவிகள், வர்த்தக பிரமுகர்கள், உதைப்பந்தாட்ட ரசிகர்கள் அனைவரையும் இந்த நிகழ்வினுடைய ஏற்பாட்டு குழுவின் சார்பிலே நாங்கள் வரவேற்றுக் கொள்வதில் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகின்ற இந்த வேளை, இந்த நிகழ்வுக்கு கல்முனை சனி மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தினுடைய கௌரவ தலைவர் அல்ஹாஜ் ஏஎல்ஏ காதர் அவர்களினுடைய தலைமையின் கீழ் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த வேளையிலே இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக அவையிலே பிரசன்னமாக இருக்கின்றார் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர், கல்முனை நகர ஜாமியா ஜும்மா பள்ளிவாசல் கௌரவ தலைவர் அல்ஹாஜ் கே எம் ஏ ரஸாக் ஜவாத் அவர்கள், அதே போன்று கௌரவ அதிதிகள் வரிசையிலே முன்னாள் கல்முனை மாநகர சபை உறுப்பினர் அல்ஹாஜ் வை கே ரஹ்மான் அவர்கள், அதே போன்று அம்பாறை மாவட்ட உதைப்பந்தாட்ட லீக்கில் அங்கம் வகிக்கின்ற கழகங்களினுடைய கௌரவ உறுப்பினர்கள், நிர்வாக உறுப்பினர்கள், அம்பாறை மாவட்ட உதைப்பந்தாட்ட மத்திய சபையினுடைய நிர்வாக உறுப்பினர்கள், அதே போன்று கல்முனையில் உள்ள கிரிக்கெட் கழகங்களின் தலைவர்கள், செயலாளர்கள், உதைப்பந்தாட்ட பிரியர்கள், ஊர் பிரமுகர்கள் அனைவரையும் இந்த நிகழ்வினுடைய ஏற்பாட்டு குழுவின் சார்பிலே உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆலமும் படைத்து, காலமும் படைத்து, உலக கோலமும் படைத்து, நாளும் படைத்து, வாழும் மனிதன் படைத்து, விண்ணை படைத்து, மண்ணை படைத்து, வியத்தகு ஆட்சி புரிகின்ற அல்லாஹுவை துதித்து, இத்தரை காக்க இகமது வந்த அண்ணல் முகம்மது நபியை மதித்து, உள்ளத்தில் புனைந்த அன்பு சலாம் எனும் வெள்ளத்தில் உங்கள் அனைவரையும் நினைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் அம்பாறை மாவட்ட உதைப்பந்தாட்ட லீக்கினது பொதுச் செயலாளரும் கல்முனை மாநகர சபை உறுப்பினருமாகிய கௌரவ எம்ஐஎம் அப்துல் மனாப் அவர்கள் எமது மண்ணை பெருமை அடைய செய்திருக்கின்றார். அந்த அடிப்படையிலே இலங்கை உதைப்பந்தாட்ட சங்கத்தினுடைய உப தலைவர்களில் ஒருவராய் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த அடிப்படையிலே கல்முனை சனி மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தினுடைய ஏற்பாட்டிலே இந்த கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளை இறை மறை வசனமோதி இந்த நிகழ்வை நாம் ஆரம்பிக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே கிராத்தோதி நிகழ்வை ஆரம்பித்து வைப்பதற்காக கல்முனை ரஹ்மான் பள்ளிவாயல் பேஷிமாம் கண்ணியத்துக்குரிய மௌலவி எம் எஃப் ஆர் ஜவுசி ஹெலுரி அவர்களை கிராத்தோதி நிகழ்வை ஆரம்பித்து வைப்பதற்காக அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லுஹே والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى
وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْضَيْ أَلَمْ يَجِدْكَ يَتِيمًا فَآوِي وَوَجَدَكَ ضَالًّا فَهَدِي وَوَجَدَكَ عَائِلًا فَأَغْنِي فَأَمَّا الْيَتِيمَ فَلَا تَقْهَرْ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ وَالضُّحَى وَاللَّيْلِ إِذَا سَجَى مَا وَدَّعَكَ رَبُّكَ وَمَا قَلَى وَلَلْآخِرَةُ خَيْرٌ لَّكَ مِنَ الْأُولَى وَلَسَوْفَ يُعْطِيكَ رَبُّكَ فَتَرْضَى أَلَمْ يَجِدْكَ يَتِيمًا فَآوَى وَوَجَدَكَ ضَالًّا فَهَدَى وَوَجَدَكَ عَائِلًا فَأَغْنَى فَأَمَّا الْيَتِيمَ فَلَا تَقْهَرْ وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ وَأَمَّا بِنِعْمَةِ رَبِّكَ فَحَدِّثْ. صدق الله مولانا العلي العظيم. இந்த சந்தர்ப்பத்திலே கிராத்தூதி நிகழ்வை ஆரம்பித்து வைத்த கல்முனை ரஹ்மான் பள்ளிவாயில் பேஷிமாம் கண்ணியத்துக்குரிய மௌலவி எம் எஃப் ஆர் ஜௌசி ஹிபூரி அவர்களுக்கு இந்த விடையில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எமது சனி மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் அம்பாறை மாவட்ட உதைப்பந்தாட்ட லீக்கினது பொதுச் செயலாளரும் கல்முனை மாநகர சபை உறுப்பினருமான கௌரவ எம் ஐ எம் அப்துல் மனாஃப் அவர்கள், இலங்கை உதைப்பந்தாட்ட சங்கத்தினுடைய உப தலைவர்களில் ஒருவராய் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். எமது மண்ணை எமது பிராந்தியத்தினுடைய கழகங்களை பெருமைப்படுத்தி இருக்கின்றார். அந்த அடிப்படையிலே அவருக்கான கௌரவிப்பு நிகழ்வு கல்முனை சனிமோன் விளையாட்டுக் கழகத்தினுடைய ஏற்பாட்டிலே ஆஷா பிளாஷா ரிசப்ஷன் ஹோலிலே மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளை எமது எம் ஐ அப்துல் மனாஃப் அவர்கள் 1964 ஏப்ரல் 8ஆம் தேதி கல்முனை மண்ணில் பிறந்தவர். ஆரம்ப கல்வியை கல்முனை அல்மிஸ்பா மகாவித்யாலயத்திலும் இடைநிலை மற்றும் உயர்தர கல்வியை கல்முனை ஜாகிரா கல்லூரியிலும் கற்றவர். 1973 உதைப்பந்தாட்டம் ஆட ஆரம்பித்தவர். 1977 லெவன் கோல்ட் பேர்ட்ஸ் என்கின்ற உதைப்பந்தாட்ட கழகத்தை ஆரம்பித்தவர். 1979 நவம்பர் 13 சனிமோன் விளையாட்டுக் கழகத்தினை நண்பர்கள் வட்டத்தோடு ஆரம்பித்தவர். 1979 இருந்து 1986 வரை கல்முனை சனிமோன் விளையாட்டுக் கழகத்தினுடைய அணி தலைவராகவும் 1986 இருந்து இன்று வரை செயலாளராகவும் செயல்பட்டு வருகின்றார். 12 வருடங்கள் தொடர்ச்சியாக ஏஜிஏ பிராந்திய சம்பியன் பட்டத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார். இவருடைய காலத்தில் தான் அது இடம்பெற்றது. 2012 இருந்து அம்பாறை மாவட்ட உதைப்பந்தாட்ட சங்கத்தில் பொதுச் செயலாளராகவும் 2017 தொடக்கம் 18 வரை பொருளாளராகவும் தற்போதும் அம்பாறை உதைப்பந்தாட்ட சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராகவும் இருந்து வருகின்றார். அது மாத்திரமல்ல, உதைப்பந்தாட்ட நடுவர் சங்க உறுப்பினராகவும் சிறந்த நடுவராகவும் கடந்த 7 வருடகாலமாக மத்தியஸ்தர் சங்க பொருளாளராகவும் இருந்து வருகின்றார். பாடசாலை உதைப்பந்தாட்ட அணித் தலைவராகவும் உதைப்பந்தாட்ட சங்க சிரேஷ்ட
அணி வீரராகவும் தலைவராகவும் மாவட்டங்களுக்கு இடையில் தேசிய போட்டிகளிலே மாவட்ட அணி தலைவராகவும் திகழ்ந்து வருகின்றார். அந்த அடிப்படையிலே ஒரு சிறந்த வீரர், இந்த கல்முனை மண் போற்றக்கூடிய ஒரு வீரர் இன்று தேசிய மட்டத்திலே தன்னுடைய பெருமையை போற்றியிருக்கின்றார். அந்த அடிப்படையிலே இப்போது உதைபந்தாட்ட சங்கத்தினுடைய உப தலைவர்களில் ஒருவராய் தேசிய மட்டத்திலே தெரிவு செய்யப்பட்டு எமது பிராந்தியம் மாத்திரமல்ல, எமது மாவட்டம் மாத்திரமல்ல, எமது மாகாணத்துக்கும் பெருமை தேடி தந்திருக்கின்றார் எங்களுடைய எம் ஐ அப்துல் மனாப் அவர்கள். அவர்களை கௌரவிக்கின்ற உன்னதமான நிகழ்விலே நீங்கள் எல்லோரும் இணைந்திருக்கின்றீர்கள். அந்த அடிப்படையிலே உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை நாங்கள் உளப்பூர்வமாக வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்விலே வரவேற்புரையோடு தலைமை உரை தருவதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். எமது கல்முனை சனி மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தினுடைய கௌரவ தலைவர் அல்ஹாஜ் ஏ.எல்.ஏ. காதர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த நிகழ்வுக்கு கதாநாயகனாக வந்திருக்கும் அகில இலங்கை உதைபந்தாட்ட சங்கத்தின் பிரதி தலைவர்களில் ஒருவரான எம்ஐஎம் மனாப் அவர்களை வரவேற்றவனாக, எனது பாடசாலை நண்பர், முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் கேஎம்ஏ அப்துல் ரசாக் அவர்களை பிரதம அதிதியாக அழைத்து வரவேற்றவனாக, அம்பாறை மாவட்ட உதைபந்தாட்ட லீக்கின் தலைவர் வைகே ரஹ்மான் அவர்களை வரவேற்றவனாக, கல்முனை சனிமோன் விளையாட்டுக் கழகத்தின் தவிசாளர் எம்ஹெச் இப்ராஹிம் அவர்களை வரவேற்றவனாக, கல்முனை சனிமோன் விளையாட்டுக் கழகத்தின் முன்னாள் தலைவர் கரீம் ஹாஜியார் அவர்களை வரவேற்றவனாக, இங்கே வருகை தந்திருக்கும் அம்பாறை மாவட்ட உதைபந்தாட்ட சங்க லீக்கின் உறுப்பினர்கள் அவர்களையும், மத்திய சங்க தலைவர்கள் உறுப்பினர்கள் அனைவரையும், எமது கழக நிர்வாக உறுப்பினர்களையும், எமது கழகத்தின் வீரர்கள் அனைவரையும், மற்றும் அபிமானிகள் ஆதரவாளர்கள், அம்பாறை மாவட்ட லீக்கின் அனைத்து கழக தலைவர்கள் செயலாளர்கள் அனைவரையும் வரவேற்றவனாக, இந்த நிகழ்வுக்கு இப்படியான ஒரு பதவி கிடைக்கின்ற போது எங்களது கழகம் மிகவும் பெருமை அடைகின்றது. இது இந்த கிழக்கு மாகாணத்துக்கு மட்டுமல்ல, அம்பாறை மாவட்டத்துக்கு மட்டுமல்ல, எமது கழகத்துக்கும் மிகவும் பெருமையை தேடி தந்திருக்கின்றது. அவர் சிறு வயதிலிருந்து உதைபந்தாட்டத்துக்காக அர்ப்பணித்ததுக்கு ஒரு இதைவிட ஒரு இலங்கையில் ஒரு உயர் பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே அல்ஹம்துலில்லா அவருக்கு அப்படி ஒரு பதவியை கொடுத்துட்டு நாங்கள் கழகத்தின் சார்பாக மட்டுமில்லாமல் மகிழ்ச்சி அடைகிறேன் என்பதை கூறி எனது தலைமை உரையை நிறைவேற்றிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
இந்த சந்தர்ப்பத்திலே வரவேற்புரையோடு தலைமையுரை வழங்கிய கல்முனை சனி மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தினுடைய கௌரவ தலைவர் அல்ஹாஜ் ஏ எல் ஏ காதர் அவர்களுக்கு இந்த வேளையில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வில் அடுத்ததாக உங்கள் மத்தியிலே ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்காக எமது கல்முனை சனி மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தினுடைய தவிசாளர் ஓசியானிக் நிறுவனத்தினுடைய முகாமைத்துவ பணிப்பாளர் அன்புக்குரிய எம் எச் எம் இப்ராஹிம் அவர்களை அடுத்த நிகழ்விலே உரையாற்றுவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். சபையோர் அனைவருக்கும் எனது சலாத்தை தெரிவித்துக் கொண்டவனாக, இன்றைய நிகழ்வின் கதாநாயகன் எங்களின் சொத்து, இந்த கல்முனை பிராந்தியத்திற்கு ஒரு புகழை தேடித்தந்த ஒரு மகன் எம் ஏ மனாஃப் அவர்களை நான் வாழ்த்தி புகழ்ந்தவனாக, அடுத்ததாக எங்களின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஜவாத் அவர்களை விளித்தவனாக, வைபி ரஹ்மான் உதைப்பந்தாட்ட சம்மேளன செயலாளர் ரஹீம் ரஹ்மான் அவர்களை விளித்தவனாக, எங்கள் ஹரீம் ஹாஜியார் அவர்களை நான் விளித்தவனாக எனது சிறிய உரையை நான் நிகழ்த்தி நினைக்கின்றேன். இந்த சனி மவுண்ட் டீம் கல்முனை பிராந்திய மக்களுக்கு மட்டுமல்ல, கிழக்கு மாகாண மக்களுக்கும் ஒரு விளையாட்டுத்துறையிலே ஒரு முன்னணியாக திகழ்வதற்கு காரணமாக இருந்தவர் இந்த எம் மனாஃப் அவர்கள் என்பதை நாம் யாரும் மறுக்க மாட்டோம். நான் நினைக்கின்றேன், நான் கல்முனை குடியிலே திருமணம் செய்து 35 வருடங்கள் ஆகிறது. 35 வருடங்களுக்கு முன் பாடசாலையில் கூட மனாஃப் அவர்களை நான் அவருடைய நடை உடை பாவனை அவருடைய ஆக்டிவிட்டி அதிலே கண்டு ரசித்தவன் நான். அதே நேரத்தில் இங்கே கல்முனைக்குடியிலே வந்து வசித்தபோது ஒரு உறுதுணையாகவும் எங்களுக்கு ஒரு பற்றுறுதியாகவும் இருந்தவர்களில் அவரும் ஒருவர். நான் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும், எனது குடும்ப பிரச்சனை வந்தால் கூட அவர் வந்துதான் தீர்த்து வைப்பார், அவருடைய கதையை கேட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்ற நிலை அந்த ஒரு கெத்தவருக்கு இருந்தது. அதனை இந்த சபையிலே நான் குறிப்பிட வேண்டும். விளையாட்டுத்துறையிலே அவர் எல்லோரையும் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும், விளையாட்டுத்துறையில் ஆவணம் செய்ய வேண்டும் என்பதிலே மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்து அவருடைய போராட்டத்தை இன்று வரை நடத்தி கொண்டு வருகிறார். அவருடைய லட்சியங்கள் அவருடைய போராட்டங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பை இந்த கல்முனை நகரம் வழங்கியதா என்று பார்த்தால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். உண்மையிலே அவர்கள் கிரவுண்டிலே விளையாடும் போது நாம் எல்லோரும் அவர்களை அந்த குறிப்பிட்ட 1.5 நிமிடங்களும் கதாநாயகனாகத்தான் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதிலும் மனாஃப் விளையாடுகிறார் என்று சொன்னால் அதில் ஒரு கெத்திருக்கிறது. அவருடைய பாவனைகள் சொற்களை எல்லாம் பார்த்து ரசிக்கக்கூடிய மக்களாகத்தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த கெத்துக்கள் அந்த சொட்டுக்கள் அடிக்கும் போது அந்த கிரவுன் ஒத்துழைக்கிறதா என்று பார்த்தால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். கட்டாந்திரையிலே எப்படி விளையாடுவது? அன்றொரு நாள் நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறேன், அவருடைய தூக்கி வருகிறார்கள், கால் உடைகிறது, வடுக்கள் நிறைய இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு புல்தரையான ஒரு கிரவுண்ட் இருக்குமா இருந்தால் அவர்களுடைய விளையாட்டுக்கள் 100% மிளிரும். அந்த ரசனையை நாம் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த பகுதி முக்கியஸ்தர்கள் அதற்குரிய இடம் வழங்கவும் இல்லை, அதற்கான கிரவுண்டுகளை அவர்களுக்கு வழங்கவும் இல்லை, அவருடைய முழு திறமையையும் காட்டுவதற்குரிய வசதிகளையும் செய்யவும் இல்லை என்ற ஆதங்கம் உங்களுக்கும் இருக்கிறது, எனக்கும் இருக்கிறது. எதிர்காலத்திலே அதனை கரிசனை கொண்டு இந்த விளையாட்டுத்துறையிலே அவருடைய முழு பங்களிப்பையும் காட்டுவதற்கும் விழுந்து அவர்கள் நிறைய விடயங்களை நாம் மற்றவர்கள் செய்வதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த கிரவுண்டில் எல்லாம் செய்ய முடியவில்லை. அவர் எத்தனை வடுக்களை சந்தித்திருக்கிறார்கள், எத்தனை காயங்களை பட்டிருக்கிறார்கள், அப்படி இருந்தும் சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நான் அவரை ரசித்து புகழ வேண்டிய ஒரு நிலைக்கு இருக்கின்றேன். ஆனால்
ஒரு விளையாட்டுத்துறை என்பது உண்மையிலேயே அவருக்கு மட்டுமல்ல எமக்கும் பெருமை தேடக்கூடிய ஒரு விடயம். அவரை பொறுத்தவரையிலே, அவர் எல்லா சமூக ஒற்றுமையை பொறுத்தவரையில், அவருடைய நண்பர்கள் எல்லாம் பல மதத்தில் உள்ளவரும் இருக்கிறார்கள். அதை நாம் கண்கூடாக கண்டிருக்கின்றோம். நமக்கு அப்படி ஒன்று இருக்கிறதா என்பது தெரியவில்லை. அதற்குரிய ஒரு விடயம் என் வாழ்க்கையில் ஒரு நாள் நடந்தது. உதாரணமாக அன்றும் நான் இதை குறிப்பிட்டிருந்தேன். மாவனல்லைக்கு நாங்கள் குடும்பத்தோடு பிரயாணம் செய்து கொண்டிருந்தோம். ஒரு இடத்திலே வாகனம் ஒரு சிறிய பிரச்சனையில் மாட்டிக்கொண்டது. அப்போது போலீஸ் நிலையத்துக்கு செல்ல வேண்டிய நிலைமை எங்களுக்கு. அவர்கள் அந்த டிரைவருடைய லைசன்ஸையும் பறித்து அவரையும் ரிமாண்ட் செய்ய வேண்டும் என்ற நிலைமைக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்தது. வந்தபோது நாங்கள் ஒன்றுமே தெரியாது விழித்து கொண்டிருந்த போது ஒருவர் வந்தார், ஒரு போலீஸ்காரர் வந்தார். வந்து கொச்சை தமிழிலே கேட்டார், நீங்கள் எங்கே என்று கேட்டார். நான் சொன்னேன், கல்முனையிலே இருந்து வருகின்றோம், நாங்கள் அவசரமாக போக வேண்டும், ஏதோ ஒரு தவறு நடந்து விட்டது சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படி பண்ணி சொன்னபோது அவர் என்னிடம் கேட்டார், கல்முனையிலே உங்களுக்கு மனாஃபா தெரியுமா அப்படின்னு கேட்டார் என்னிடம். எனக்கு புரியவில்லை. நான் சொன்னேன், மனாஃபா பல பேர் இருக்கிறார்கள், யாருன்றது. அவர் அந்த தோட்டத்தை சொல்லி கட்டி அவருக்கு ஃபுட்போலெல்லாம் விளையாடுவார். ஓ, எனக்கு என் பக்கத்து வீடு தான், எனக்கு அங்கல் முறை தான் அப்படி என்று மிச்சம் சந்தோஷமாக சொன்னேன். சொன்னபோது அவருடைய முகம் மாறியது. அவரே அந்த விடயங்களை ஓடி ஆடி செய்துவிட்டு கடைசியில் சோடாவும் எங்களுக்கு வாங்கி தந்தவர்கள், எங்களோட பெண்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது எனக்கு ஒரு தன்மையாக இருந்தது. என்ன நடந்தது இவரது? நம்ம திரும்ப அவரை கூப்பிட்டோம். நீங்கள் யாரையோ? நான் கல்முனையிலே நான் வேலை செய்திருக்கிறேன். கல்முனையிலே நான் ஒரு மனாஃபினை தெரியும், நான் அவருடன் விளையாடி இருக்கிறேன். நீங்கள் அவர் வீதி எல்லாம் அவர் எல்லாம் தெரிந்திருக்கிறத கதைக்கிறார் என்னோடு. அப்போது நான் பார்த்தேன், என்ன நடந்தது இந்த இடத்தில்? மனாஃப் என்ற ஒரு பெயருக்கு இவ்வளோ ஒரு மரியாதை. அவர் ஓயசிடம் சொல்லுகிறார், என்ன சொல்கிறாரே தெரியல, சிங்களம் தெரியாத காரணத்தினால் பல விடயங்களை பேசுகிறார், ஓடுகிறார். பிறகு அந்த ஓஎஸ்சி ஒலும்பி வந்தவர், சிங்களவர் ஒலும்பி வந்து அந்த விடயங்களை சோல்வாக முடித்து நீங்கள் சென்று வாருங்கள் என்று அவர் எங்களை வழி அனுப்பி வைத்தார். பெரும் கண்டத்திலிருந்து தப்பியிருந்தோம். அந்த டிரைவருடைய லைசன்ஸ் எல்லாம் எங்களுக்கு திரும்ப கிடைத்திருந்தது. அப்போது நாங்கள் வரும்போது பேசி கொண்டு வந்தோம். ஏனென்றால் ஒரு கல்முனை பிராந்தியம், அது கிழக்குமானத்து பிராந்தியம், இங்கு இருந்த பெயர் அந்த மனாஃப் என்ற பெயர் வேலை செய்து எங்களை காப்பாற்றி விட்டிருக்கிறது. ஆகவே எந்த துறையாக இருந்தாலும் சரிதான், அரசியல் துறையாக இருந்தாலும் சரிதான், விளையாட்டு துறையாக இருந்தாலும் சரிதான், வியாபார துறையாக இருந்தாலும் சரிதான், எந்த துறையாக இருந்தாலும் மற்றவருடன் நன்மதிப்பை பெறுவதற்கு அந்த துறையை பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அவர் அந்த விடயங்களை பழகியதன் காரணமாகத்தான் எங்களுக்கு அது உதவி செய்தது. அதில் போல் எத்தனை பேருக்கு உதவி செய்தது எனக்கு தெரியாது. ஆகவே ஒரு ஒரு பகுதியிலே வாழ்பவர்கள் மற்றவருடன் பழகும் போதும் கதைக்கும் போதும் அவருடைய உள்ளம் திறந்து அவருடைய நல்ல நிலையில் நடக்கும் போது எங்கே இருக்கும் ஒரு பாமர மகனுக்கு அந்த நெல் உள்ளம் பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கின்ற போது நினைத்தேன், நாம் சொல்லவும் இல்லை கதைக்கவும் இல்லை, இது பேரங்கே பேசப்படுகிறது, அதனால் நாங்கள் எங்களுடைய விடயம் லேசாக முடிக்கப்படுகிறது என்று சொன்னபோது எனது உள்ளம் பூரித்து போன. இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் விரும்புகின்றேன். ஆகவே விளையாட்டுத்துறை என்பது அவர் நல்லுள்ளங்களை வளர்த்திருக்கிறார், நிறைய பேருடன் பழகியிருக்கிறார், மற்ற சமூகங்களுடன் பழகியிருக்கிறார். அவருடைய மற்ற சமூகங்கள் பழகும் போது அவருடைய பெயரை உச்சரிக்கின்ற போதே சொல்லுகிறார்கள் நல்லவர். அவருடைய பேரை சொன்னாலே சில விஷயங்களை சாதிக்கக்கூடிய நிலையில் கூட நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கூடுதலாக பேச நான் விரும்பவில்லை. என்னை இந்த கழகத்தின் தவசாளராக அவர் நியமித்து கௌரவப்படுத்தியிருக்கிறார். அவரை நான் அனுமனுபவர், ரசிப்பவன். ஒரு விடயம் ஒன்று நான் கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். நம்ம யாருதான் எப்படித்தான் இருந்தாலும் முகத்திலே ஒரு கலையும் ஒரு கெத்தும் இருக்க வேண்டும். ஒரு பத்து பேர் நிற்போம் என்றால் ஒரு உதவி தேடி வரும்போது அவருடைய முகத்தை பார்த்து அவரிடம்தான் உதவி கேட்கப் போவார். அதுக்கு ஒரு தன்மை இருக்கிறது. அந்த தன்மை மனாஃபாருள்ளம் இருக்கிறது. எத்தனை பேர் நின்றாலும் இந்த பிரச்சனையை தீர்த்து தாருங்கள் நானா அல்லது அன்கள் என்று கேட்டு அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இவர் தான் தீர்ப்பார் என்கிற அந்த மன ஓட்டம் பக்கம் அந்த முகத்துக்கு போய்விடுகிறது. அப்படியான விடைகளை அவர் முகமெடுத்து செய்வார். அதை நான் புகழுக்காக செல்லவில்லை, அது ஜவாத் சார் அவர்களுக்கும் அந்த முக பாவனை இருக்கிறது. நம் உள்ளம் திறந்து சொல்லுகின்றேன், அது எல்லோருக்கும் அமைப்பதும் இல்லை. ஆகவே அந்த சபைக்குள் யாரிடம் சொன்னால் இந்த பிரச்சனை தீரும், யார் தீர்த்து வைப்பார்கள் என்ற சிலவர் உடம்போடு இருப்பார்கள், எல்லாம் இருப்பார்கள், கோழையாக இருப்பார்கள். சில விடயங்களே பிரச்சனை கண்டால் ஓடி ஒளிவர்களாக இருப்பார்கள். எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த இடத்திலும் அந்த தன்மையை பாவித்து மக்களுக்கு தீர்வு வழங்குவதிலும் நல்லுள்ளங்களை பாராட்டுவதிலும் அவர்களுடைய நல்ல நடவடிக்கைகள் நம்ம ஊர் மக்களுக்கு மட்டுமல்ல தெரிந்தவர்களுக்கும் உதவுகின்ற வழியில் நடக்கின்ற விடயங்களும் எங்களுக்கு உண்மையிலே பாராட்டக்கூடிய விடயம். அதை இந்த சந்தர்ப்பத்திலே கூறி எனது சிற்றுரையை நான் முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.
இந்த சந்தர்ப்பத்திலே உரையாற்றியவர் எமது கல்முனை சனி மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தினுடைய தவிசாளர், ஓசியானிக் நிறுவனத்தினுடைய முகாமைத்துவ பணிப்பாளர் எம்.எச்.எம். இப்ராஹிம் அவர்கள். அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக எம்.ஐ. அப்துல் மனாஃப் அவர்கள் சமூக சேவையிலும் விளையாட்டுத் துறையிலும் பெயர் பெற்ற ஒரு குடும்ப பின்னணியை கொண்டவர். குறிப்பாக எம்.ஐ.எம். மர்ஹூம் எம்.ஐ.எம். அப்துல் வதூத் அவர்கள், எம்.ஐ.எம். அப்துல் ரவுப் அவர்கள், மர்ஹூம் எம்.ஐ.எம். சமீம் அவர்கள், அந்த வரிசையிலே விளையாட்டு துறையில் தன்னை புடம்போட்டு வருவதுதான் எங்களுடைய எம்.ஐ. அப்துல் மனாஃப் அவர்கள். விளையாட்டுத் துறையில் மாத்திரமல்ல, சமூக சேவையிலும் இவர்களுடைய குடும்பம் பல்வேறு சேவைகளை எமது மண்ணுக்கு செய்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே இன்று தேசிய மட்டத்தில் இவர் தன்னுடைய பெயரை அடையாளப்படுத்தி இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, சனி மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தினுடைய ஆணி வேர் என்றால் எங்களுடைய எம்.ஐ.எம். அப்துல் மனாஃப் அவர்கள்தான். அவற்றையும் நாங்கள் மறந்துவிட முடியாது. அந்த அடிப்படையிலே கல்முனை சனி மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தின் ஏற்பாட்டிலே இந்த கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இப்போது நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம்பெற போகிறது. அந்த அடிப்படையிலே சனி மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தினுடைய இணை கழகங்களில் ஒன்றான விக்டோரியன்ஸ் கழகத்தின் செயலாளர் பி.எம். தாரிக் அவர்கள் இப்போது எமது இன்றைய கௌரவிப்புக்கு உரித்துடைய எம்.ஐ. அப்துல் மனாஃப் அவர்களுக்கு நினைவு சின்னம் வழங்கி கௌரவிப்பார். அவரை அன்போடு இந்த அவைக்கு முன்பாக அழைக்கின்றோம். அதே சந்தர்ப்பத்திலே எமது கழகத்தினுடைய சிரேஷ்ட வீரர்களில் ஒருவர், சனி மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தினுடைய கழக முகாமையாளர் யு.எல். பஷீர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அதே போன்று பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பதற்காக சனி மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தின் உப பொருளாளர் அல்ஹாஜ் எஸ்.எல்.எம். நபார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எஸ்.எல்.எம். நபார் அவர்கள், அதே போன்று கல்முனை சனி மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தின் இணை கழகங்களில் ஒன்றான சனி பாய்ஸ் விளையாட்டுக் கழக சார்பாக நினைவு சின்னம் வழங்கி கௌரவிப்பதற்காக அல்ஹாஜ் எம்.ஐ.ஏ. மன்சூர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பதற்காக ஓசியானிக் எம்போரியம் நிறுவனத்தினுடைய முகாமைத்துவ பணிப்பாளரும் க
கல்முனை சனி மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தினுடைய தவிசாளருமான எம்எச்எம் இப்ராஹிம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கல்முனை சனி மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் அம்பாறை மாவட்ட உதைப்பந்தாட்ட லீக்கினது பொதுச் செயலாளரும் கல்முனை மாநகர சபை உறுப்பினருமாகிய கௌரவ எம்ஐஎம் அப்துல் மனாப் அவர்கள் இலங்கை உதைப்பந்தாட்ட சங்கத்தின் உப தலைவர்களில் ஒருவராய் தெரிவு செய்யப்பட்டுள்ளமையை வாழ்த்தி கௌரவிக்கின்ற உன்னத பெருவிழாவில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து உங்கள் மத்தியில் இன்றைய நிகழ்விலே கௌரவ அதிதியாய் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அம்பாறை மாவட்ட உதைப்பந்தாட்ட சம்மேளனத்தினுடைய கௌரவ தலைவர், முன்னாள் கல்முனை மாநகர சபை உறுப்பினர், சமூக சேவகர் அல்ஹாஜ் வைகே ரஹ்மான் அவர்களை உங்கள் மத்தியிலே ஒரு சில வார்த்தைகளை உரையாற்றுவதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். நஹமதுஹு ஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத், அல்லாஹ்வை புகழ்ந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது செலவாத்து கூறியவனாக, இன்று இந்த நிகழ்வுக்கு காரணமாக கருப்பொருளாக இங்கே வீற்றிருக்கின்ற எனது மரியாதைக்குரிய நண்பர் எம்ஐஎம் மனாப் அவர்களுக்கு அகில இலங்கை உதைபந்தாட்ட சம்மேளனத்தினால் வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு அதி உயர் பதவியை அந்த சம்மேளனம் வழங்கியமையை இட்டு அவருக்கு இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கின்ற இந்த பெருமிதம் மிக்க பெருமை கொள்ளக்கூடிய அழகிய மாலை பொழுதிலே எனக்கு இந்த விழாவில் பேச கிடைத்தமைக்கு வல்லவனுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்து கூறி இந்த நிகழ்வுக்கு எனக்கு சந்தர்ப்பத்தை தந்த கல்முனை சனி மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தின் தலைவர், எனது விளையாட்டு காலத்து நண்பன் காதர் அவர்களை விழித்துக் கொண்டு, மதிப்புக்குரிய முன்னாள் மாகாண சபை உறுப்பினர், என்றும் என் இதயத்தில் தாமரையாக விருட்சமாக இருக்கின்ற எனது மதிப்புக்குரிய நண்பர் ஜவாத் அவர்களை விழித்துக் கொண்டு, எங்களுடைய இன்றைய நிகழ்வின் கதாநாயகனை மீண்டும் ஒரு முறை ஞாபகமூட்டிக் கொண்டு, இந்த கழகத்தின் தவிசாளர் இப்ராஹிம் அவர்களை விழித்துக்கொண்டு, கரிங்காக்காவை கண்டால் எனக்கு ஞாபகம் வருவது ஒரு போர்க்களம், அதில் சம்பந்தப்பட்டவர்களில் இங்கே எனது மதிப்புக்குரிய காக்கா ஜமால்தீன் எம்எல்எம் அவர்களும் இருக்கின்றார்கள். அந்த நினைவு எனக்கு எப்போதும் வரும். அவர்களையும் ஒரு முறை விழித்துக்கொண்டு இந்த விழாவுக்கு
அழைப்பு விடுக்கப்பட்டு வருகை தந்திருக்கின்ற அத்தனை அம்பாறை மாவட்ட உதயபந்தாட்ட லீக்கில் அங்கத்துவம் பெறுகின்ற கழகத்தின் தலைவர்களையும் அதன் உயர்பீட உறுப்பினர்களையும் விழித்துக் கொள்வதோடு அம்பாறை மாவட்ட உதயபந்தாட்ட லீக்கின் உபதலைவர்கள் எங்களுடைய சீனியர் உபதலைவர் பைசர் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அதேபோன்று எங்களுடைய சிஐ ரஃபீக் சார் அவர்கள் பல வேலைப்பாடுகளுக்கு மத்தியில் இந்த விழாவுக்காக மிக தொலைவில் இருந்து வந்திருக்கின்றார்கள். எங்களுடைய பொருளாளர் வந்திருக்கின்றார். இங்கே பெயர் குறிப்பிட்டு முழு பேரையும் சொல்ல வேண்டும். ஏனென்றால் முக்கியமானவர்கள் மனாபோடு மிகவும் அந்யோன்யமாக நான் என்றும் காண்கின்ற எங்களுடைய சலீம் சேரை இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் நான் பல தடவை பல சந்தர்ப்பங்களில் அவரை இவரோடு மிகவும் அந்யோன்யமாக கண்டிருக்கின்றேன். நான் சபையில் இருந்த காலங்களில் அதுபோன்று இந்த மனாபுக்கு கிடைத்திருக்கின்ற இந்த கௌரவம் அது அவருக்கு கிடைத்த கௌரவம் அல்ல, எங்களுக்கு கிடைத்த கௌரவம் என்று எண்ணி இந்த கல்முனை பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற முக்கியமான அத்தனை முத்துக்களும் இங்கே வந்து சமூகம் கொடுத்து அவரை பாராட்ட வேண்டும், அவரை புகழ வேண்டும், அவரை இன்னும் ஒருபடி மேலோங்க அவருக்கு முயற்சிக்கு ஒத்தாசை வழங்க வேண்டும் என்று வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேரையும் விழித்துக் கொள்வதோடு இங்கே நான் ஒரு சிலரை மறந்துவிடக் கூடாது. இந்த அம்பாறை மாவட்ட உதயபந்தாட்ட சங்கம் உருவாக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தவர்கள், கால்கோளாக இருந்தவர்கள் இன்று மறைந்து மண்ணறையில் வாழ்ந்தாலும் அந்த அவர்களை ஞாபகம் ஊட்ட வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கின்ற வகையில் காலஞ்சென்ற எஸ்எம்எம் மத்தின் சேரை நான் இவ்விடத்தில் ஞாபகம் ஊட்ட வேண்டும். அதே போன்று எம்எஸ் பள்ளியாசிரியர் அவர்களை நான் நினைவு கூற வேண்டும். இந்த ஊரை சேர்ந்த இக்பால் என்பவரை நான் நினைவு கூற வேண்டும். எங்களுடைய நபார் சார் பிற்காலத்தில் என்றாலும் மிகவும் இந்த அம்பாறை மாவட்டத்திலே இந்த உதயபந்தாட்டம் சிறப்புற வேண்டும் என்பதற்காக பல தியாகங்களை செய்திருக்கின்றார். ஆரம்ப காலத்தில் இருந்து இவர்களுக்கு இணையாக எங்களுடைய எம்எல்ஏ ஜமால்தீன் அவர்களும் இந்த அம்பாறை மாவட்ட உதயபந்தாட்ட சம்மேளனம் அகில இலங்கை ரீதியிலே அது ஒரு சிறப்படைய வேண்டும் என்பதற்காக அவருடைய பங்களிப்பையும் செய்திருக்கின்றார் என்ற வகையிலே இவர்களையும் ஞாபகம் மூட்டிக்கொண்டு விடயத்துக்கு வரலாம் என்று நான் நினைக்கின்றேன். அன்புக்குரிய நண்பர், மனாவை பத்தி அதிகம் பேச எனக்கு உறுத்துடையவர் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் அவருடைய மூத்த சகோதரர் 89களில் போலீசாரின் புலிகளின் 86 துப்பாக்கி சூட்டு உயிரிழப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னர் எனக்கு அவருடைய உடன் பிறந்த சகோதரருடன் பெரும் உறவு இருந்தது. அன்றிலிருந்து மிகவும் சிறப்பாக கோல்ட்மைன் விளையாட்டுக் கழகத்திலே நான் விளையாடியவன் என்ற வகையில் நாடு தழுவிய ரீதியில் நாங்கள் பல விளையாட்டுகளில் சம்பந்தப்பட்டு ஒருவரோடு ஒருவராக அந்யோன்யமாக அன்றிலிருந்து இன்று வரைக்கும் வந்திருக்கின்றோம். இவர் கல்முனை சாயிரா கல்லூரியின் ஒரு பழைய மாணவர். அது மட்டுமல்ல, அந்த ஜாயிரா கொலிச்சிலே 1972 ஆண்டில்
ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்ற காலம் என்று நான் நினைக்கின்றேன். அந்த நேரத்திலே இந்த உதைபந்தாட்ட துறைக்குள் உள்வாங்கப்பட்டு பாடசாலை காலத்திலே அவருடைய பரிமாணம் ஆரம்பிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, இவரை பார்க்கின்ற நேரம் சிலருக்கு இவர் என்ன என்று ஒரு காழ்ப்புணரும் வரலாம். அம்பாறை ஆடி அதில் கல்வி கற்ற ஒரு ஒரு சிறந்த ஐடி டெக்னாலஜி பிரிவிலே கல்வி கற்ற ஒரு மாணவர், ஒரு சிறந்த ஆளுமை. கல்முனை சனிமவுண்ட் விளையாட்டுக் கழகத்தில் 1979களில் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் அதன் அணித்தலைவராக பல வருடங்கள் கடமையாற்றி இருக்கின்றார். அது மட்டுமல்ல, செயலாளராக 86 இருந்து இன்று வரை என்று சொன்னால் கூட மிகையாகாது. அந்த அளவுக்கு ஒரு நீண்ட தூரத்திற்கு அந்த கழகத்தை மிகவும் சிறப்பாக செம்மையாக செழுமையாக வழிநடத்தி இருக்கின்ற அந்த பெருமையும் இந்த மனாவுக்கு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, 2005 ஆண்டு காலப்பகுதியிலே உதைபந்தாட்ட நடுவராக கடமையாற்றி இருக்கின்றார். சமகாலத்தில் நானும் அவரோடு சேர்ந்து, இந்த நபார் சேரோடும் சேர்ந்து, எம்எல்எம் ஜமால்தீன் என்னுடைய அன்புக்குரிய நானா அவர்களோடு சேர்ந்து நானும் நடுவராக பல நூற்றுக்கணக்கான அமைச்சர்களுக்கு நாங்கள் சம்பந்தப்பட்டு பல போட்டிகளை நடத்தி இருக்கின்றோம். இவ்வாறு இந்த மனாப் அவர்களை பற்றி கூறுவதென்றால் குறுகிய நேரத்துக்குள் கூறி விடைபெற முடியாத விடயம். சனிமவுண்டன் என்ற ஒரு கழகம் அன்று தொட்டு இன்று வரைக்கும் செழுமை மிக்கதாக இருக்கின்றது என்றால் அவருடைய தனிப்பட்ட அவருடைய தனி முயற்சிகள் அதில் 75 வீதத்துக்கு மேற்பட்டதாக என்றும் அன்றும் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றதை நாம் யாரும் மறைக்கவோ முடியாது. அது மட்டுமல்ல, இன்று அகில இலங்கை ரீதியிலே அவருக்கு கிடைக்க கொடுக்கப்பட்டிருக்கின்ற பிரதி தலைவர் பதவி என்பது வெறுமினே பின்கதவால் சென்று அவர் பெற்றுக்கொண்ட ஒரு பதவி அல்ல. இந்த உதைபந்தாட்டத்துக்காக இந்த பிரதேசத்திலே உதைபந்தாட்டம் உயிர் பெற வேண்டும் என்பதற்காக இந்த உதைபந்தாட்டம் இன்னும் சிறப்புற வேண்டும் என்பதற்காக ஒரு பிரதி தலைவர் உபதலைவர் பதவியை இலங்கை உதைபந்தாட்ட சம்மேளனம் அவரை கௌரவித்து கொடுத்திருக்கின்றது என்றால் கல்முனியை கௌரவித்திருக்கின்றது, அம்பாறை மாவட்டத்தை கௌரவித்திருக்கிறது, கிழக்கு மாகாணத்தை கௌரவித்திருக்கின்றது என்கின்ற அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இவ்வாறான ஒரு பெரும் அழகிய ஒரு சந்தர்ப்பம் எம்முடைய இந்த நண்பர் எம்ஐஎம் மனாவுக்கு கிடைத்ததை இட்டு நான் மட்டுமல்ல இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேரும் மிகவும் சந்தோஷத்தில் இருக்கின்றோம் என்ற செய்தியை கூறிக்கொண்டு இன்னும் பலர் அவரை பத்தி புகழ்வதற்கு இடம் கொடுத்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். பாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சந்தர்ப்பத்திலே உரையாற்றியவர் அம்பாறை மாவட்ட உதைபந்தாட்ட சம்மேளனத்தினுடைய கௌரவ தலைவர், முன்னாள் கல்முனை மாநகர சபை உறுப்பினர் அல்ஹாஜ் வை கே ரஹ்மான் அவர்களுக்கு இந்த வேளையில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்விலே அடுத்ததாக இப்போது இன்றைய அம்பாறை மாவட்ட
உதைப்பந்தாட்ட லீக்கினது பொதுச் செயலாளரும் எமது கல்முனை சனி மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் கல்முனை மாநகர சபை உறுப்பினருமாகிய கௌரவ எம்ஐஎம் அப்துல் மனாஃப் அவர்களுக்கு இப்போது பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம்பெறப் போகின்ற இந்த வேளையிலே பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பதற்காக நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் சனி மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தினுடைய கௌரவ பொருளாளர் சிரேஷ்ட முன்னாள் வீரர் அல்ஹாஜ் எம் எஸ் எம் ஃபாரூக் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பதற்காக. கல்முனை ரினோன் விளையாட்டுக் கழகத்தின் சார்பிலே கல்முனை ரினோன் விளையாட்டுக் கழகத்தினுடைய செயலாளர் எம் எஃப் எம் ஏ ரிஃப்கி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். விவசாய போதனாசிரியர் எம் எஃப் எம் ஏ ரிஃப்கி ஜே பி அவர்கள் அவரோடு இணைந்து ரினோன் விளையாட்டுக் கழகத்தினுடைய சிரேஷ்ட உறுப்பினர் எஸ் எம் ரியால் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். இருவரும் இணைந்து இப்போது எம் ஐ அப்துல் மனாஃப் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். தொடர்ந்து நினைவு சின்னம் வழங்கி கௌரவிப்பதற்காக சந்தோஷ் விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் ஏ எல் முஸ்தகீம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் நினைவு சின்னம் வழங்கி கௌரவிப்பதற்காக. முன்னாள் கல்முனை சனி மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய யுஎல்ஏ கரீம் ஹாஜியார் அவர்கள் இப்போது பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். முன்னாள் மாவட்ட விளையாட்டு உத்தியோகத்தர் அன்புக்குரிய எம் ஐ எம் நபார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பதற்காக. அல்ஹாஜ் எம் ஏ நபார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இந்த ஊர் ஹென்ஸ் விளையாட்டுக் கழகத்தினுடைய தலைவரும் அம்பாறை மாவட்ட உதைபந்தாட்ட சம்மேளனத்தினுடைய பிரதி தலைவரும் கல்முனை பிராந்திய விசேட குற்ற புலனாய்வு பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் அன்புக்குரிய எம் எல் ரஃபீக் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பதற்காக. கல்முனை சனி மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் ஏ எல் ரிஃபாய் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அணித்தலைவர் ஏ ரிஃபாய் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பதற்காக. கல்முனை சனி மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தினுடைய அணி தலைவர் ஏ ரிஃபாய் அவர்கள் இப்போது எம் ஐ அப்துல் மனாப் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி இப்போது கௌரவிக்கின்றார்.
கல்முனை சனிமோன் விளையாட்டுக் கழகத்தினுடைய முன்னை நாள் வீரர் கழக உறுப்பினர் ஏ எம் நஃபார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இப்போது அவருடைய அன்பு பரிசு இந்த அவையிலே வழங்கி கௌரவிக்கின்றார். தொடர்ந்து ஜிம்கானா விளையாட்டுக் கழகத்தின் சார்பிலே செயலாளர் எஸ் எல் எம் லாபீர் அவர்கள், சமுர்த்தி உத்தியோகத்தர் எஸ் எல் எம் லாபீர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரோடு இணைந்து ஜிம்கானா விளையாட்டுக் கழகத்தினுடைய பொருளாளர் ஜெயின் ஃபாரூக் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். ஜிம்கானா விளையாட்டுக் கழகத்தினுடைய பொருளாளர் ஜெயின் ஃபாரூக் அவர்கள் இப்போது பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். மருதமுனை ஈஸ்டர்ன் யூத் விளையாட்டுக் கழகத்தினுடைய தலைவர் அல்ஹாஜ் எம் எச் எம் ரிஸ்வி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பதற்காக கல்முனை பிரதேச நல்லிணக்க மன்றத்தின் சார்பில் சிரேஷ்ட ஊடகவியலாளர் எஸ் எல் ஏ அசீஸ் அவர்கள் இப்போது பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். அதேபோன்று கல்முனை மாநகர உத்தியோகத்தரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான யூ கே கால்தீன் அவர்கள் இப்போது பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார். கல்முனை சனிமவுண்ட் விளையாட்டுக் கழகத்தினுடைய கோல் காப்பாளர் எம் 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 ரியாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பொன்னாடை மற்றும் வாழ்த்து பாவினை இப்போது வழங்கி கௌரவிப்பதற்காக ஆரம்ப கல்வியை கல்முனை அல்மிஸ்பா வித்யாலயத்திலும் இடைநிலை கல்வியை கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையில் உயர்தர பொறியியல் துறையை தேர்வு செய்தாய். சிறு வயதில் இருந்து உதைப்பந்தாட்டத்தில் அதிக ஆர்வம் கொண்டதால் பாடசாலை பருவத்தில் உதைப்பந்தாட்ட அணிக்கு தலைமை தாங்கினாய். 1977 லெவன் கோல்ட் பேர்ட் என்கின்ற கழகத்தினை ஸ்தாபித்து வழி நடத்தி பின்னர் 1979 எமது சனிமவுண்ட் விளையாட்டுக் கழகத்தினை சட்ட ரீதியாக ஸ்தாபித்து இன்று வரைக்கும் கழகத்தின் முதுகெலும்பாய் செயலாளராய் செயல்படுகின்றாய். மரியாதை, ஒழுக்கம், தன்னடக்கம், சகிப்புத்தன்மை, நேர்மை, உண்மை, ஆளுமை, சுய கௌரவ பண்புகள் உன்னிடமே காணப்படுவதால் எமது பிரதேசத்தில் பிறழ்வான நடத்தை கொண்ட உதை பந்தாட்டத்தில் இருந்து இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. உனது நடத்தைக்கு உதைப்பந்தாட்ட துறைக்கு இறைவன் வழங்கிய அதி உயர் பதவியே இதுவாகும் என்று அவருடைய வாழ்த்துப்பா செல்கிறது. இந்த அடிப்படையில் இப்போது வாழ்த்துப்பா மற்றும் பொன்னாடையை எமது சனிமோன் விளையாட்டுக் கழகத்தைச் சேர்ந்த கோல் காப்பாளர் எம் 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 ரியாஸ் அவர்கள் இதோ உங்கள் மத்தியில் வழங்கி கௌரவிக்கின்றார். தொடர்ந்து உங்கள் மத்தியிலே பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பதற்காக கல்முனை பொதுச் சந்தையைச் சேர்ந்த எம் எல் எம் ஜவாத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பதற்காக
கால்பந்தாட்ட ரசிகர்கள் சார்பிலே இப்போது சகோதரர் எம்ஐ சலீம் ஹிட்டாச் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பதற்காக லக்கி ஸ்டார் கல்முனை லக்கி ஸ்டார் விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் ஏ பி ஃபைசால் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எம் ஐ அப்துல் மனாஃப் அவர்களுக்கு இப்போது பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பதற்காக தொடர்ந்து பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பதற்காக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கல்முனை பிராந்திய இளைஞர் அமைப்பாளர் அகில் ஹனீஃபா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கல்முனை சனி மவுன் விளையாட்டுக் கழகத்தின் சிரேஷ்ட வீரர் ஏ டபிள்யூ எம் ரிஃபாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பொன்னாடை நினைவு சின்னம் என்பவற்றை வழங்கி கௌரவிப்பதற்காக இந்த சந்தர்ப்பத்திலே பிரதம அதிதி உரை, அதே போல இன்றைய நிகழ்வினுடைய கதாநாயகன் எம்ஐ அப்துல் மனாஃப் அவர்களுடைய உரை, அதற்கு இடையில் இப்போது நன்றி உரை வரப்போகிறது. கழகத்தின் பிரதி செயலாளர் ஏ ஆர் நஜ்முடீன் அவர்கள் நன்றி உரை நிகழ்த்துவார். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபுவான். இலங்கை உதைப்பந்தாட்ட சம்மேளனத்தின் பிரதி தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் எமது சனிமோகன் விளையாட்டுக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் அம்பாறை மாவட்ட உதைப்பந்தாட்ட லீக்கின் பொதுச் செயலாளருமான எமது கல்முனை மாநகர சபை உறுப்பினர் கௌரவ எம்ஐஎம் அப்துல் மனாப் அவர்களை வாழ்த்தி கௌரவிக்கும் இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கொள்கை பரப்பு செயலாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமாகிய அல்ஹாஜ் கே எம் ஏ ரசாக் அவர்களுக்கு எமது சனிமோகன் விளையாட்டுக் கழகம் சார்பாகவும் இந்நிகழ்வின் ஏற்பாட்டு குழு சார்பாகவும் முதற்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்நிகழ்வின் கௌரவ அதிதியாக கலந்து கொண்ட அம்பாறை மாவட்ட உதைப்பந்தாட்ட லீக்கின் தலைவரும் முன்னாள் மாநகர சபை உறுப்பினருமாகிய அல்ஹாஜ் வைக்கிய ரஹ்மான் அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் சனிமோகன் கழகத்தின் தவிசாளரும் ஓசியானிக் எம்போரியம் உரிமையாளருமான எம்எச்எம் இப்ராஹிம் அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு எமது அழைப்பினை ஏற்று வந்த அனைத்து கழக உறுப்பினர்கள், தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள் மற்றும் ஏனைய கழக உறுப்பினர்கள் நலம்பிரிமிகள் அனைவருக்கும் எமது கழகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்விழாவை ஒருங்கமைத்து எமது கழக தலைவர் ஏ எல் காதர் அவர்களுக்கும் இவ்விழாவை சிறப்புற நடாத்த இம்மண்டபத்தை தந்ததமைய மண்டப உரிமையாளர் ஆஷாத் ஆஜியார் அவர்களுக்கும் மற்றும் ஊடக அனுசரணை வழங்கிய தாரசவா முகநூல் டிவிக்கும் ஏனைய ஊடகவியலாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இந்த நன்றி நவிழலில் பெயர் குறிப்பிடப்படாமல் விடுபட்ட அனைத்து அதிதிகளையும்
எமது கழகம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வஸ்ஸலாம். இந்த சந்தர்ப்பத்திலே ஏஆர் நஜிமுடியின் சார்பாக நன்றி உரையை அவையிலே வழங்கிய சிரேஷ்ட ஊடகவியலாளர் யு கே கால்தீன் அவர்களுக்கு இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்விலே அடுத்ததாக இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாய் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் கல்முனை நகர ஜாமியா ஜும்மா பள்ளிவாயல் தலைவர் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தேசிய கொள்கை பரப்பு செயலாளர் அல்ஹாஜ் கே எம் அப்துல் ரஸாக் ஜவாத் அவர்களை உரையாற்றுவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒரு ஜவாதுக்கு இன்னும் ஒரு ஜவாது போட்ட ஆரம்பிக்கும் இந்த பேச்சில் இந்த பேச்சுக்கு காலாக கடனாக இருக்கின்ற எனது அன்புக்குரிய நண்பர், 4 வயது தொட்டு உறவுகளுக்குள் இருந்த இறுக்கத்தின் காரணமாக கட்டப்பந்து விளையாடி மகிழ்ந்த நண்பன், பாடசாலையின் 2ஆம் வகுப்பு தொடக்கம் GCOL வரை ஒன்றாக பயணித்த நண்பன், இன்றைய இந்த கழகத்தின் தலைவர், அன்புக்குரிய காதர் அவர்களை அவர்களின் தலைமையை விளித்தவனாக இங்கு தவிசாளராக பேசிய ஒரு ஆய்வாளர், கல்முனையின் அடையாளங்கள் இன்னும் இருக்கின்றது, அதில் துடிப்பு இருக்கின்றது என்று பெருமைப்படத்தக்கவர் அன்புக்குரிய இப்ராஹிம் அவர்களை ஒழித்தவனாக இந்த அவையில் அம்பாறை மாவட்டத்தின் உதைப்பந்தாட்ட சம்மேளனத்தின் தலைவர் என்ற மகுடத்தை மட்டுமல்ல, முன்னாள் மாநகர சபையின் உறுப்பினராக இருந்து அகில இலங்கை மக்கள் காங்கிரஸின் வேட்பாளர் பட்டியலில் எனக்கு நானே மண்ணை போட்டது போல அவரை போட்டு தோல்வி கண்ட நான் அதற்கு பெருமை கொண்ட அவர் தாமரையில் தண்ணீர் என்று பேசினார். உண்மையிலே அந்த உவமானம் ரொம்ப பொருத்தமானது எனக்கும் அவருக்கும். தாமரையில் தண்ணீரை விட்டால் ஒட்டாது, அங்குமிங்கும் ஓடித்திரியும். அப்படி ஓடி அந்த அழகுடன் ஜொலிக்கின்ற அன்புக்குரிய நண்பர், என்ன நடந்த போதும் இறுக்கங்கள் நிறைந்த நண்பர் அன்புக்குரிய வைகே ரஹ்மான் அவர்களை ஒழித்தவனாக இந்த அவையில் வீற்றிருக்கும் இந்த கழகத்தின் முன்னாள் தலைவர், காடு வெட்டி களனி வெட்டி பாதை போட்டு பக்குவமாய் கொண்டு செல்வதில் தன்னை அர்ப்பணித்த தியாகிகளில் ஒருவராக, உதைப்பந்தாட்டத்தின் வரிகள் வைக்கப்படுமானால் அதில் அவரின் வைபாகம் பற்றி பேச வேண்டிய கடமை உள்ள ஒருவராக இருக்கின்ற அன்புக்குரிய
கரீம் ஹாஜியார் அவர்களை விழித்தவனாக, எமது மண்ணின் அடையாளங்களில் ஒன்று மகத்தான உச்சத்தில் இருக்கின்ற மாகாணத்தின் பொறுப்பாளராக இருக்கின்ற பதவிகளில் உயர்ந்து நாணத்தில் பண்புகளில் மிகவும் நெகிழ்வுகளை கொண்ட அன்புக்குரிய சலீம் சேர் அவர்களை விளித்தவனாக, மூத்த விளையாட்டு வீரர், கல்முனை பசார் டீமில் முன்னாள் விளையாட்டு வீரர், அவரின் அந்த துடிப்பை, அவரின் மைத்துனர் சம்சுதீனின் அந்த துடிப்பை, மைத்துனர் ரஹீமின் துடிப்பை கண்டு கண்டு சந்தாங்கணி மைதானத்தில் மகிழ்ந்த காலங்களை நினைந்தவனாக, நஃபார்சர் அவர்களை விளித்தவனாக, சிஐ ரஃபீக் மறைந்த மாமனிதர் அஷ்ரஃப் அவர்களின் உயிருக்கு ஒரு அரணாக கவசமாக இருந்த அன்புக்குரிய தம்பி, அம்பாறை மாவட்ட உதைப்பந்தாட்ட சம்மேளனத்தின் உபதலைவர் ரஃபீக் அவர்களை விளித்தவனாக, இங்கே வீற்றிருக்கின்ற பெருமைப்பட வேண்டிய இந்த நிகழ்வின் காரணகர்த்தா மனாஃப் என்றால், அவருக்கு பின்னால் பல உந்துதல்களும் உரம்களும் விழுதுகளும் தாங்கிக் கொண்டிருக்கும். அப்படி தாங்கிக் கொண்டிருந்த விழுதுகளில் ஒன்றாக நான் கௌரவப்படுத்த நினைக்கின்ற அன்புக்குரிய ரவுஃப் ஹாஜியார் அவர்களை விளித்தவனாக, அதேபோல நண்பன் உதைப்பந்தாட்டத்தின் வரிகளில் அங்கம் வகிக்கின்ற எம்எல்எம் ஜமால்தீன் ஃபலீல், ஊடகவெளிய வீரர்கள், உண்மையான கண்ணியத்துக்குரிய உலமாக்கள், தொகுப்பாளர் நஹீம், மற்றும் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து கழகங்களின் தலைவர்கள், பொறுப்பாளர்கள், ஒவ்வொருவரையும் தியாகிகளாக நினைந்து விழித்தவனாக, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்ற அந்த அழகிய மொழிதலை, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று மொழிந்தவனாக, சில நிமிடங்கள் உரையாற்றலாம் என்று நினைக்கின்றேன். இங்கு வாழ்த்துப்பா ஒன்று படிக்கப்பட்டது. எனக்கு தெரியாது, இந்த நிகழ்வு ஒரு 3 தினங்களுக்கு முன்னர்தான் இந்த நிகழ்வில் நானும் கலந்து கொள்வதாக இருந்தேன். என்னிடம் கேட்கப்பட்டது. நண்பன் காதர் அவர்கள் என்னிடம் வந்து கேட்டபோது, எனக்குள் இருக்கும் ஆதர்ஷ அந்த உறவுகளின் தாக்கங்களில் அதி கூடுதலாக இந்த குறுகிய காலத்துக்குள் நான் நனைந்து கொடுகிய குளிர்ந்த முயல்களுக்கு நடுவே பறந்த உறவாக நான் கணிக்கின்ற அன்புக்குரிய மனாஃபை பற்றி ஏதாவது எனக்கு தெரிந்த மொழிதல்களை வரிகளாக பாக்களாக வடிக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்த நேரம், அந்த நேரங்களின் காலங்கள் காணாத நிலையில் இன்று காலைதான் ஓரிரு வரிகளை நண்பர் காதர் அவர்களை வைத்து எழுதினேன். அந்த வரிகளை அடையாளமாக இந்த இடத்தில் படிக்க நினைக்கின்றேன். ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகின்றேன். அந்த ஏற்புகளுக்கு பின்னர் மனாவை பற்றியும் கொஞ்சம் பேச வேண்டும் என்று இருக்கின்றேன். இறைவனின் அதிசயம் படைப்பு, இறைவனின் அதிசயம் படைப்பு, படைப்பின் அதிசயம் பிறப்பு, படைப்பின் அதிசயம் பிறப்பு. பிறப்பதெல்லாம் மனிதனாவதில்லை, மனிதனெல்லாம் மனிதன் சுமப்பதில்லை.
மனிதமெல்லாம் துடிப்புகளாகுவதில்லை, துடிப்புகள் எல்லாம் வெளியே வருவதில்லை, துடிப்புகள் எல்லாம் வெளியே வருவதில்லை, வெளியே வருவதெல்லாம் தியாகமாவதில்லை, தியாகங்கள் எல்லாம் சமூகம் ஏற்பதில்லை, தியாகங்கள் கனதி கொள்கின்றது, பூரணிக்கின்றது, பூரணப்படுத்தப்படுகின்றது, மனிதமாகின்றது, உலகம் அம்மனிதத்தை ரசிக்கின்றது, அந்த ரசிப்பை இறைவன் ஏற்கின்றான். ஒவ்வொரு ஏற்புகளும் சுவர்க்கத்தில் விதைக்கப்படுகின்றது, விதைப்புகள் விருட்சமாகின்றது, விருட்சங்களை இஸ்லாம் விதைந்துரைக்கின்றது. உலகில் எதிர்பார்ப்பை துறந்தால், உலகில் எதிர்பார்ப்பை துறந்தால் ஏமாற்றங்கள் காணாமலே போய்விடும், உலகில் எதிர்பார்ப்புகளை துறந்தால் ஏமாற்றங்கள் காணாமல் போய்விடும், மறுமைக்கு ஏமாற்ற தெரியாது, மறுமைக்கு ஏமாற்ற தெரியாது. மகிமைகளை மறக்கும் இந்த உலகம், மகிமைகளை மறக்கும் இந்த உலகம், மறைக்கும் இந்த உலகம், நடிக்கும் தூற்றும், மறுமைக்கு ஏமாற்ற தெரியாது. இதுவே உலகத்தின் விந்தை. இந்த விந்தை சுமந்த மனிதமாக, இந்த விந்தை சுமந்த மனிதமாக நான் முகமது இஸ்மாயில் அப்துல் மனாஃப் அவர்களை கண்டேன். இந்த விந்தை சுமந்த மனிதமாக முகமது இஸ்மாயில் அப்துல் மனாஃப் அவர்களை கண்டேன். வீரம் இருக்கும் இடமெல்லாம் நிமிர்வின் தாக்கம் இருக்கும், வீரம் இருக்கும் இடமெல்லாம் நிமிர்வின் தாக்கம் இருக்கும், வீரத்தில் நெகிழ்வும் வளைவும் அரிது, வீரத்தில் நெகிழ்வும் வளைவும் அரிது. அந்த நெகிழ்வினை இந்த மனாஃபில் நான் கண்டேன். கற்பனையும் கனவும் கொண்டவர்கள்தான், கற்பனையும் கனவும் கொண்டவர்கள்தான் உலகத்திற்கு உவந்தவர்கள், உயர்வுகளுக்கு வழியானவர்கள். இவர்களின் கற்பனையும் கனவும் நனவாகின்றது. அப்படி ஒரு நனவில் தான் நாங்கள் இங்கே மிதக்கின்றோம், அப்படி ஒரு நனவில் தான் நாங்கள் இங்கே மிதக்கின்றோம். இப்ராஹிம் சொன்னார், படுக்கள் வருத்தங்கள் புண்கள் காயங்கள் மலிந்த கல்முனையை பற்றி சொன்னார், புல்வடி தேடிய அந்த தேடுதலுக்கு யாராவது இருக்கின்றீர்களா என்று கேட்டார். நனவுகளை தேடி அலையும் பசி எமக்குள் இல்லை என ஏங்கி கிடக்கும் இந்த கல்முனைக்கு இன்று ஒரு ஆறுதல். நனவுகளை தேடி அலையும் பசிக்கு இல்லை என ஏங்கி கிடக்கும் கல்முனைக்கு இன்று ஒரு ஆறுதல். அது மனாஃபின் உருவில், அது இந்த மனாஃபின் உருவில். இலங்கை உதைப்பந்தாட்ட சம்மேளனத்தின் உபதலைவர் என்ற பதவி பட்டத்தின் இந்த மனாஃபின் உருவில் இலங்கை உதைப்பந்தாட்ட சம்மேளனத்தின் பதவி பட்டமென்ற அந்த மகிழ்வில் எம்மை ஆறுதல் படுத்துகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய நாள் கல்முனை தேடிய, கல்முனையின் உதப்பந்தாட்டம் ஆரம்பிக்கப்பட்ட காலம் 1967 என்று நினைக்கின்றேன். பசார் டீம் என்ற ஒன்றுதான் நான் அறிய முதல் முதலில் உருவான ஒரு களமாகும். அந்த கழகத்தில் அதன் தலைவராக
கொழும்பு டேபரி அவர்களின் மூத்த மகன் இசதீன் அவர்கள் இருந்தார்கள். அந்த இசதீனை இந்த பயங்கரவாத காலம் தன் மனைவியுடன் சேர்த்து தன் மைத்தினருடன் காவு கொண்டு அவர்களை கொடுமைப்படுத்தி அசிங்கப்படுத்தி கற்பழித்து அவர்கள் நாசமாக்கப்பட்ட வரலாறுகள் இருக்கின்றது. அந்த வரலாறுகளுடைய வளர்ந்த இந்த கழகத்தை அதே பயங்கரவாத காலங்கள் மலிந்த போது, எம்மை ஆக்கிரமித்த போது, உதைப்பந்தாட்டம் எங்கே எங்களை விட்டு மறைந்து விடுமா என்று அஞ்சிய காலத்தில் இந்த மனாஃபின் தியாகங்கள் அளப்பெரியது. தூர்ந்து கிடந்த அந்த உதைப்பந்தாட்ட காலத்தை துளிருடச் செய்து அழகுபடுத்தி செம்மைப்படுத்திய தனது உடல் பொருள் ஆவி என்று அத்தனையும் அர்ப்பணித்த அந்த மகத்தான நன்மைக்கு கிடைத்த கூலிதான் இன்று தேசியத்தின் ஒரு அடையாளமாக கல்முனை அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றதென்றால் அது மிகையாகாது. மனாவை பொறுத்தவரையில் இவ்வளவுக்கும் காரணம் கால் அவரின் உறவுகள்தான். மருகோம் பதூத் அவரின் மூத்த சகோதரர் சண்டோஸ் டீமின் பெக்கியாக பசார் டீமில் அவர் இருந்திருக்கின்றார். பெக்காக அவர் கடமையாற்றியவர், விளையாடியவர். அதன் பின்னர் மருகோம் சமீம் அவர்களின் காலத்தில் உருவாக்கப்பட்ட விக்டரி கழகத்தில் இருந்து பரிணாமிக்கப்பட்ட ஒரு கழகம்தான் இன்று எங்கள் முன் இருக்கின்ற சனி மவுண்ட் என்ற நான்கு கழகங்களை உள்ளடக்கி இருக்கின்ற இந்த கழகமாகும். இவ்வளவுக்கும் காரணமாக காலாக இருந்தவர்கள் அவரின் உறவுகள்தான். விசேஷமாக இங்கே வருகை தந்திருக்கின்ற அவரின் இரண்டாவது சகோதரரான ரவுஃப் ஹாஜியார் அவர்களை மறக்க முடியாது. அவர் கொடுத்த அந்த உற்சாகங்கள், நேரம் ஒதுக்கையில் அவரை அர்ப்பணிக்க வைத்த அந்த உத்தரவுகள், இதை என்னென்று புகழ்வதென்று தெரியாமல் நான் தவிக்கின்றேன். இவை எல்லாம் உலகின் இறைவினால் வழங்கப்படும் பெரும் கொடைகளில் ஒன்றுதான் மனைவி என்று கூறுவார்கள். இவருக்கு கிடைத்த மனைவி சித்தி ஜுனைதா. அந்த பெண்ணின் ஒத்துழைப்பு, ஈடுபாடு, வாழ்த்துதல் என்பன போற்றத்தக்கது. உலகத்தில் எதுவுமே இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, மனைவி ஒருவனுக்கு சரியாக வாய்த்துவிட்டால் அவன் நிம்மதியை சந்தோஷத்தை துளைத்து வாழ மாட்டான். அந்த வகையில் இவருக்கு கிடைத்த பெரும் பேராக இவரின் நான் மனைவியை நான் காண்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, மனாஃபின் தியாகங்கள், மனாஃப் நடந்த அந்த பாதைகள், மனாஃபுக்கு முன்னமே கல்முனையில் நடந்த அந்த வீரர்களின் நபார் போன்ற அந்த தியாகிகளின் பாதைகள் வரி வடிவில் ஆக்கப்பட வேண்டும். கல்முனையின் சரித்திரம் துளைந்து கொண்டிருக்கின்றது. அந்த சரித்திரம் மீண்டும் எழுத்துக்களாக ஆக்கப்பட வேண்டும். அந்த எழுத்துக்கள் ஆக்கப்படும் அந்த விழாவை மிக விரைவில் கொண்டாட வேண்டும் என்ற ஆசையுடன், பிரார்த்தனையுடன், ஆவலுடன் விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த சந்தர்ப்பத்திலே உரையாற்றியவர்
முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர், கல்முனை நகர ஜாமியா ஜும்மா பள்ளிவாசல் தலைவர், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தேசிய கொள்கை பரப்பு செயலாளர் அல்ஹாஜ் கே எம் அப்துல் ரசாக் ஜவாத் அவர்களுக்கு இந்த வேளையிலே நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வின் கதாநாயகன் எமது கல்முனை சனிமோன் விளையாட்டுக் கழகத்தின் பொதுச் செயலாளரும், அம்பாறை மாவட்ட உதைப்பந்தாட்ட லீக்கினது பொதுச் செயலாளரும், கல்முனை மாநகர சபை உறுப்பினருமாகிய கௌரவ எம் ஐ எம் அப்துல் மனாப் அவர்கள், இலங்கை உதைப்பந்தாட்ட சங்கத்தின் உப தலைவர்களில் ஒருவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளமையை வாழ்த்தி கௌரவிக்கின்ற இந்த விழாவில், இப்போது அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம்பெறப் போகின்ற இந்த வேளையிலே அவர்களை அன்போடு அவைக்கு முன்பாக அழைக்கின்றோம். பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பதற்காக எமது கல்முனை சனிமவுண்ட் விளையாட்டுக் கழகத்தின் பிரதி செயலாளர் ஏ ஆர் நஜ்முடீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பதற்காக கல்முனை 12 கிராம அபிவிருத்தி சங்கத்தினுடைய தலைவர், முன்னாள் கல்முனை வர்த்தக சங்கத்தினுடைய செயலாளர் ரில்கா ஃபாரூக் ஜேபி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பதற்காக சந்தர்ப்பத்தில் கல்முனை சனிமவுண்ட் விளையாட்டுக் கழகத்தின் தலைவர், நிர்வாக சபை உறுப்பினர்கள், விளையாட்டுக் கழக அணி வீரர்கள், அதே போன்று உதைப்பந்தாட்ட ரசிகர்கள், ஆதரவாளர்கள், அபிமானிகள் சார்பாக இப்போது ஒரு அன்பு பரிசினை நாங்கள் வழங்கி கௌரவிக்கப் போகின்றோம். சகோதரர் மனாப் அவர்களுக்கு இந்த உயர்வின் அடையாள நிகழ்வில் எதை பரிசளிக்கலாம் என்று தேடினோம். விடையாக பரிசாக எங்களுக்கு கிடைத்ததெல்லாம் எங்களின் அன்பும் எங்களின் மரியாதையும் தான். அதைவிட அடையாளமாக என்ன செய்யலாம் என்று தேடிய போது கிடைத்ததும் அதே அன்பும் மரியாதையும் கௌரவமும் தான். இல்லை என்று ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று தேடிய போது இந்த சின்னஞ்சிறிய பொதி கிடைத்தது. அதை மனமுவந்து அவர் ஏற்பார் என்று நம்புகின்றோம். இப்போது நாங்கள் இந்த அவையிலே வழங்கி வைக்கப் போகின்றோம், வழங்கி வைக்கின்றார். இந்த நிகழ்வில் பிரதமாதிதி குறிப்பாக இவரும் ஒரு உதைபந்தாட்ட ரசிகர் ஆதரவாளர். இப்போது அவருடைய பொற்கரங்களால் இன்றைய நிகழ்வின் கதாநாயகன், கல்முனை சனிமோன் விளையாட்டுக் கழகத்தின் முதுகெலும்பு ஆணி வேர் என்றெல்லாம் அடித்துக் கொண்டே செல்லலாம், எங்களுடைய எம் ஐ அப்துல் மனாப் அவர்களுக்கு அதிதிகள் புடைசூழ அந்த அன்பு பரிசு இப்போது கையளிக்கின்ற நிகழ்வு அவையிலே வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. தொடர்ந்து உங்கள் மத்தியிலே உரையாற்றுவதற்காக இன்றைய நிகழ்வினுடைய கதாநாயகன், எமது சனிமவுண்ட் விளையாட்டுக் கழகத்தினுடைய கௌரவ பொதுச் செயலாளர், அம்பாறை மாவட்ட உதைபந்தாட்ட லீக்கினது பொதுச் செயலாளர், கல்முனை மாநகர சபை உறுப்பினர், அகில இலங்கை உதைப்பந்தாட்ட சங்கத்தினுடைய உப தலைவர், எங்கள் அன்புக்குரிய எம் ஐ எம் அப்துல் மனாப் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் உரை நிகழ்த்துவதற்காக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லா, எனது உதைபந்தாட்ட
பிரவேசத்தின் உச்சகட்டம். அல்லாவின் உதவியோடு எமது பகுதியையும் எமது மாவட்டத்தையும் மாகாணத்தையும் கௌரவிப்பதற்காக இலங்கை உதைபந்தாட்ட சம்மேளனத்தினால் அதன் உபதலைவர் பதவிகளில் ஒன்று சென்ற 19ஆம் தேதி நான் நிர்வாக சபை கூட்டத்துக்கு சென்றிருந்த போது என்னைக்கு தெரியாமலேயே எனக்கு அளித்தார்கள். அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. இந்த பதவியை பெற்றதற்காக என்னை பாராட்டி வாழ்த்தி கௌரவிக்கின்ற இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த எனது கழகத்தின் கௌரவ தலைவர் அல்ஹாஜ் ஏஎல்ஏ காதர் அவர்களை விழித்து இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்து கௌரவப்படுத்திய அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தேசிய கொள்கையரப்பு செயலாளரும் கல்முனை ஜாமியா ஜும்மா பள்ளிவாசல் நம்பிக்கையாளர் சபை தலைவரும் முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினரும் என் உணவு புறவா சகோதரருமான அல்ஹாஜ் கே.எம். ரசாக் அவர்களையும் விழித்து இந்த மேடையில் இருக்கின்ற உதைபந்தாட்டத்தில் நாங்கள் சோர்ந்த போது ஒரு உந்துதலாக இருந்து என்னை உரிமையோடு வழிநடத்தி இந்த நிலையிலே எமது கழகத்தை கடந்த காலங்களில் வாழ வைத்த மதிப்புக்குரிய அல்ஹாஜ் யூலே கரீம் காக்கா அவர்களையும் விழித்து எமது அம்பாறை மாவட்ட உதைபந்தாட்ட சங்கத்தின் தற்போதைய தலைவர் முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் மருதமலை கோல்மேன் விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் மதிப்புக்குரிய நண்பர் அல்ஹாஜ் பைக்கே ரஹ்மான் அவர்களையும் விழித்து எங்களது கழகத்தின் தற்போதைய தபிசாளர் ஓசியானிக் எம்போரியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் அல்ஹாஜ் எம்.எச்.எம். இப்ராஹிம் அவர்களையும் விழித்து இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற எங்களது கழகத்தின் சக உறுப்பினர்கள், கழக வீரர்கள், அபிமானிகள், அதிதிகள் அனைவரையும் அன்புடன் விழித்து நான் இந்த உதைபந்தாட்டத்திற்கு செய்த சேவைகளுக்காக இறைவன் இந்த உச்சகட்ட பதவியை வழங்கியிருக்கின்றான் என்று நினைக்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது நன்றியையும் தெரிவித்து உங்களது இந்த பாராட்டுதல்கள், பொன்னாடைகள், பரிசில்கள் அனைத்தையும் நான் அன்புடன் ஏற்று இவைகளால் என்னில் பெருமை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக உங்களின் பிரார்த்தனைகளையும் நான் வேண்டி எனது இந்த பதவியின் மூலம் இன்ஷா அல்லாஹ் எமது பிரதேசத்தின் உதைபந்தாட்ட கழகங்களுக்கு என்னால் என்னென்ன செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்வதற்கு நான் முயற்சிப்பேன் என்பதையும் கூறி எமது அம்பாறை மாவட்ட உதைபந்தாட்ட லீக்கிலே அங்கம் வகிக்கின்ற சகல கழகங்களின் நிர்வாகிகள், வீரர்கள் அனைவருக்கும் என்னால் ஆன இந்த உதைபந்தாட்ட துறையில் அம்பாறை மாவட்ட உதைபந்தாட்ட சங்கத்தின் செயலாளர் என்ற ரீதியிலும் இலங்கை உதைபந்தாட்ட சம்மேளனத்தின் உபதலைவர்கள் ஒருவர் என்ற ரீதியிலும் நான் நிச்சயமாக என்னால் முடிவான சகல உதவிகளையும் செய்வேன் என்றும் கூறி இந்த பதவியை எனக்கு உவந்தளித்த இலங்கை உதைபந்தாட்ட சம்மேளனத்தின் கௌரவ தலைவர் அனுரடி சில்வா அவர்களுக்கும் கௌரவ செயலாளர் நாயகம் மதிப்புக்குரிய நண்பர் ஜஸ்வர் உமர் அவர்களுக்கும் இந்த கட்டத்திலே நான் நன்றியை தெரிவித்து எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிலையை அடைவதற்கு எனக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்கிய அம்பாறை மாவட்ட உதைபந்தாட்ட சங்கத்தில் உதைபந்தாட்ட லீக்கிலே அங்கம் வகிக்கின்ற சகல கழகங்களின் நிர்வாகத்தினருக்கும் உறுப்பினர்களுக்கும் நான் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி இத்துடன் எனது இந்த விழாவிலே சிறப்புற செய்வதற்கு ஒத்தாசையாயிருந்த அம்பாறை மாவட்ட உதைபந்தாட்ட மத்தியஸ்த சங்கத்துக்கும் எனது நன்றியை தெரிவித்து உங்களது சகலவிதமான பாராட்டுதல்களையும் வரவேற்புகளையும் அன்புடன் ஏற்று அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறி எனது
உரையை முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத். இந்த சந்தர்ப்பத்திலே உரையாற்றிய கல்முனை சனி மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தின் பொதுச் செயலாளர், அம்பாறை மாவட்ட உதைப்பந்தாட்ட லீக்கினது பொதுச் செயலாளர், கல்முனை மாநகர சபை உறுப்பினர், அகில இலங்கை உதைப்பந்தாட்ட சங்கத்தினுடைய உப தலைவர் எம்ஐஎம் அப்துல் மனாஃப் அவர்களுக்கு இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்போது பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்ற நிகழ்வு எமது இன்றைய நிகழ்வின் கதாநாயகன் எம்ஐஎம் அப்துல் மனாஃப் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பதற்காக கல்முனை தாருசஃபா அமையத்தினுடைய ஸ்தாபக தலைவர், தாருசஃபா டிவியின் பணிப்பாளர், கண்ணியத்துக்குரிய மௌலவி ஏ ஆர் சஃபா முகமது நஜாஹி முகத்தமுல் காதிரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து இப்போது கல்முனை சனி மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தின் சார்பிலே நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம்பெறப் போகிறது. இன்றைய நிகழ்வினுடைய தலைமை கல்முனை சனி மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் அல்ஹாஜ் ஏஎல்ஏ காதர் அவர்கள், எமது கழகத்தினுடைய நிர்வாக உறுப்பினர்கள், விளையாட்டுக் கழகத்தினுடைய உறுப்பினர்கள், அணி வீரர்கள் அனைவரையும் அன்போடு அவைக்கு முன்பாக அழைக்கின்றார். ஆகவே அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். எங்களுடைய கல்முனை சனிமோன் விளையாட்டுக் கழகத்தினுடைய நிர்வாக உறுப்பினர்கள், அதே போல விளையாட்டுக் கழக உறுப்பினர்கள், அணி வீரர்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். அவர்கள் அனைவரும் சேர்ந்து இப்போது நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு இந்த அவையில் இப்போது இடம்பெறப் போகிறது. எனது இந்த நன்றி உரை நிறைவிலே நான் ஒரு முக்கியமான உறுப்பினர்களை மறந்துவிட்டேன். இது அம்பாறை மாவட்ட உதைபாந்தாட்ட சங்கத்தின் தலைவர், தலைவரை சொன்னேன், பொருளாளர், உபதலைவர்கள் தயவு செய்து மன்னித்துக் கொள்ள வேண்டும். அவர்களையும் நான் நன்றியுடன் வாழ்த்தி விழித்து நன்றியையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது கல்முனை சனி மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தின் சார்பிலே எமது கழகத்தின் பொதுச் செயலாளர், அம்பாறை மாவட்ட உதைப்பந்தாட்ட லீக்கினது பொதுச் செயலாளர், கல்முனை மாநகர சபை உறுப்பினர் கௌரவ எம்ஐஎம் அப்துல் மனாஃப் அவர்களுக்கு இப்போது நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கின்ற நிகழ்வு அவையில் இடம்பெறுகின்ற இந்த வேளையிலே எமது கழகத்தின் தலைவர் அல்ஹாஜ் ஏஎல்ஏ காதர் அவர்கள் உட்பட எமது கழகத்தினுடைய நிர்வாக உறுப்பினர்கள், விளையாட்டுக் கழக உறுப்பினர்கள், அணி வீரர்கள் புடைசூழ இப்போது அந்த நினைவு சின்னம் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு நல்கிய அத்தனை உள்ளங்களுக்கும் மொத்தமாக நன்றிகளை தெரிவிப்பதோடு குறிப்பாக எமது சனி மவுண்ட் விளையாட்டுக் கழகத்தினுடைய தலைவர் உட்பட நிர்வாக உறுப்பினர்கள், கழக உறுப்பினர்கள், அணி வீரர்கள் அனைவருக்கும் இந்த வேளையில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு எமது அழைப்பை ஏற்று இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அத்தனை கழக வீரர்கள், குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அத்தனை உதைப்பந்தாட்டத்தினுடைய உதைப்பந்தாட்ட கழக வீரர்கள், தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள், கழக வீரர்கள் உட்பட அனைத்து, குறிப்பாக இந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அத்தனை உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு குறிப்பாக முகநூல் தொலைக்காட்சிகளில் முதல்வனாய் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற தாருசபா டிவி அவர்களுக்கும், அதே போல மிக துல்லியமான ஒளிநுட்பம் வழங்கிக் கொண்டிருக்கின்ற வெள்ளையன் அப்துல் மஜீத் அவர்களுக்கும் இந்த வேளையில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு இந்த மண்டபத்தை எங்களுக்காக ஒதுக்கி தந்த ஆஷா பிளாஷா ரிசப்ஷன் ஹோல் நிறுவனத்தினுடைய முகாமைத்துவ பணிப்பாளர்
தொழில் அதிபர் ஆஷாத் கபூல் ஆஷாத் அவர்களுக்கும் இந்த வேளையில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு ஊடகவியலாளர்களுக்கும் இந்த வேளையில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. செலவாத்தோடு இந்த நிகழ்வு இனிதே நிறைவு பெறும். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானகல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வாதுப் இலைக் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வஸல்லிம்